பகவான் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் கரூர் கோயிலுக்கு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் காமிக்க போறேன். இது பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு மூணு கடையில ஷாப் பண்ணிருந்தேன், அதெல்லாம் தனித்தனி வீடியோவா போடுறேன், அப்பதான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா வாவ் ஹெல்தி கிச்சன் நினைக்கிறேன், ஃபுல் நேம் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் வாவ்ன்றது மட்டும் ஞாபகம் இருக்கு. இதோட லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இது வந்து கரூர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பைஸ் செட்டு, இந்த மூணு பீஸ் இருக்க மாதிரி, ஒன்னு வந்து ஸ்பூனு, இன்னொன்று வந்துட்டு நம்ம ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று ஹனி யூஸ் பண்ற மாதிரி. இந்த மூணுமே வந்து ஆன்லைன்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நானும் ஆன்லைன்ல பார்த்து வச்சிருந்தேன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபெமோரா அப்படின்னு ஒரு பிராண்ட்ல இருந்தது, நிறைய வந்து நான் பிராண்டட் இருந்தது, பட் அதுல வந்து பிராண்டடாகவும் இருந்தது. பட் நான் அது வாங்கல, கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமா இருந்தது, அதனால வாங்காம வச்சிருந்தேன். இது வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், கரெக்டா அந்த அன்னைக்கு கடையில வந்து இது இருந்தது, நான் வாங்கிட்டேன். இது பாருங்க ரொம்பவே நல்ல குவாலிட்டியா இருக்கு. கிளாஸ் மேல இருக்கிறது பிளாஸ்டிக், இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம உள்ள ஹனி வேணும்னா ஹனி போட்டு மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா இப்படி நம்ம எடுத்துக்கலாம், ஓபன் பண்ணாம ஜஸ்ட் இப்படி எடுத்து யூஸ் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹனி இருக்கிறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல, நாங்கள் அந்த அளவுக்கு ஹனி யூஸ் பண்ணுறதில்ல, பட் மீதி ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பூனு, நம்ம வந்து ஏதோ ஒரு ஸ்பைஸ் வேணும், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது, சப்போஸ் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வேணும்னா சால்ட்டு கூட போட்டு வச்சுக்கலாம். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா சால்ட்டு தான். ஸோ நம்ம சால்ட்டு கூட போட்டு வச்சுக்கலாம் டக்குன்னு எடுத்து போடுற மாதிரி, இல்லை அப்படின்னா கீ போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து ஆரியனுக்கு கீ போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். குழந்தைக்கு வந்து எல்லாமே வந்து கீ தானே நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸோ அது வந்து எடுத்து யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இந்த மாதிரி நல்லாயிருக்கு. லாஸ்ட் ஒன் வந்து இந்த மாதிரி ப்ரஷ்ஷு. இது எதுக்காக நான் வாங்கினேன்னா சப்பாத்தி போடும்போது ஆயில் வந்து நான் ஸ்பூனில் போடுறேன், இல்லைன்னா பெரிய சிலிக்கான் ப்ரஷ் இருக்குது அதில் தான் போடுறேன். அதில் போட வேண்டாம் எனக்கு, ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, இதில் போடலாம் சின்னதாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா சிலிக்கான் தான், நம்ம வந்து ஹீட் வந்து தாங்கும் ஒன்றும் ஆகாது, நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக்காக தான் இருக்கு. இங்கே இருக்கிறது பிளாஸ்டிக்கு, இது தான் சிலிக்கான். நம்ம வந்து ஆயில் வந்து இதில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி போடும்போது ஜஸ்ட் இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் பாட்டிலும் நம்ம டச் பண்ணவே தேவையில்லை, நம்ம இப்படி இருக்குன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கு. சப்பாத்திக்குன்னு இல்லை, பார்பிக்யூக்கு இல்லை தோசைக்கு, நீங்கள் எதுக்கு வேணாலும் ஆயில் நிறைய போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ரப் பண்ணி விடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கு குவாலிட்டி. இந்த மூணு பீஸ் பார்த்தீங்கன்னா 450 ரூபாய்க்கு வாங்கினேன், ஆன்லைன்லேயும் இது இருக்குது, ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இல்லை அப்படின்னா 2-2 பீஸு 4-4 பீஸு அப்படி இருந்தது, பட் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. எனக்கு வந்து இது வந்து கரெக்டான ப்ரைஸாக தோணுச்சு, அதனால் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆயில் கண்டெய்னர் தான், இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது, அழகாக இருந்தது, பட் இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான், 250. பட் நார்மலில் இந்த மாதிரி செக் பண்ணலை, அமேசானில் இருந்ததுன்னா அதோட லிங்க் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துட்டு. இதில் வந்து ஆயில் வினிகர் எது வேணாலும் எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம், நமக்கு என்ன பிரியமோ அதை போட்டு வச்சுக்கலாம். பட் நான் இது வந்து இது வினிகர் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். பாருங்க க்யூட்டாக இருக்குது, பட் இதோட ப்ரைஸ் வந்து 250 ருபீஸு, 160 ml தான் கெப்பாசிட்டி, பட் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான். குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது, அது ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை, பட் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அதிகமாக இருக்குது நான் ஃபீல் பண்ணுறேன், பட் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உட்டன் பவுலு, இதில் நிறைய இருந்தது, நான் வந்து எனக்கு தேவையான சைஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து 300 ருபீஸ், இது வந்து 800 ருபீஸ். நான் இது வரைக்கும் லைஃப்ல ஒரு உட்டன் பவுலு இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கினது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. எனக்கு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் தெரியுது, பட் வந்து ஆன்லைனில் வாங்கினாலும் சரி ஆஃப்லைனில் வாங்கினாலும் நம்ம ஸ்டோரில் போய் வாங்கினாலுமே உட்டன் அப்படின்னாவே இப்போ ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. நான் வந்து நம்ம வீடியோஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்கும் யூஸ் பண்ணாலும் இது வந்து சர்விங் பவுலாகவும் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா நான் வந்துட்டு சேலட்ல எதுவும் பண்ணேன் அப்படின்னா இதில் வந்து சர்வ் பண்ணலாம், அப்படியே சர்வே பண்ணலாம். இது உட்டில் மேலே எதுவும் பாலிஷ் கொடுத்துருக்காங்க என்னன்னு தெரியல, வேக்ஸாக என்னன்னு தெரியல, ரொம்ப நல்லா இருக்குது, ஷைனிங்காக இருக்குது, க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒன்று வந்துட்டு கொஞ்சம் அகலமாக உள்ள ஆழம் கம்மியாக இருக்க மாதிரி, இன்னொன்று வந்து குட்டியாக ஆழம் இருக்க மாதிரி வாங்கியிருக்கேன். இது வந்து ஏதாவது நம்ம மயோனைஸ் அந்த மாதிரி இதுவும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது இதில் வச்சு யூஸ் பண்ணலாம், வீடியோக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கெஸ்ட் வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கண்ணாடி பவுல், ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. யூஸ்வல் கண்ணாடி பவுலெல்லாம் இது ஆக்சுவலி வந்து கொரியன் மேடாக தான் இருக்கும், கண்டிப்பாக கொரியனில் தான் எழுதியிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஏன் க்யூட்டுன்னு சொல்கிறேன்னா யூஸ்வல் கண்ணாடி பவுல் எல்லாமே மிக்சிங் பவுல் எல்லாமே கீழே இந்த பாட்டம் இப்படி இருக்காது,
இது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பாட்டம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கு யூஸ் பண்றதுக்கும் சரி. பிளஸ் வந்து சைனீஸ் கொரியன்ஸ்லாம் வந்து அவங்களோட பவுல்ஸ் இப்படிதான் இருக்கும், பீங்கான்லயே இந்த மாதிரி தான் இருக்கும் கீழே. நம்ம வந்து மோஸ்ட்லி பிளைனா யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது அழகா இருக்கும், நான் நிறைய பார்ப்பேன். பட் இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஷாப்ல பார்த்தேன். இது வரைக்கும் ஆன்லைன்ல இந்த மாதிரி சர்ச் பண்ணல, அதனால நான் பார்க்கல. பட் கடைக்கு போனோடனே இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன். இது அரௌண்ட் ஒரு எவ்வளோ எம்எல் அப்படின்னா, இது வந்து எவ்வளோ எம்எல் போடலை, 5.5 inches போட்டிருக்காங்க. இது வந்து 100 rupees வாங்கினேன், நான் வந்து 2 வாங்கிட்டு வந்தேன். ஃபைனலி வந்து இந்த ஆயில் கண்டெய்னர் இதுவும் பார்த்தீங்கன்னா 100 rupees ஈச். இது வந்து கால் லிட்டர் தான் பிடிக்கும். என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு ஆயில் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா 350 ml பிடிக்கும். அது வந்து நான் ஹோம் சென்டரில் வாங்கினது. இது வந்து 100 rupees 250 ml தான் பிடிக்கும். இது வந்து குட்டியா இருக்கனால நம்ம வந்து சோயா சாஸ் வினிகர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இது ரொம்ப குட்டியா இருக்கனால ரொம்ப பிடிச்சது. அது இல்லாம இந்த மாதிரி நாப் இருக்கிறது வந்து ரொம்ப பிடிச்சது. இது வந்து க்ளோஸ் கிடையாது, ஜஸ்ட் ஓப்பன்ல தான் இருக்கும். ரொம்ப ஹைஜீனா நம்ம யோசிச்சோம் அப்படின்னா இது வந்து நல்ல ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா நம்ம ஆயில் யூஸ் பண்றோம் அப்படின்றப்போ டஸ்ட் எல்லாம் வந்து மேல ஒட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மேபி நான் கூட ஏதாவது வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். என்கிட்ட ஆயில் கண்டெய்னர் தான், என்கிட்ட ஆல்ரெடி இருக்க ஆயில் கண்டெய்னர் காமிக்கிறாருங்க. இந்த ஆயில் கண்டெய்னர் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 4 years+ யூஸ் பண்ணிருக்கேன். இதே கண்டெய்னர்ல ஆல்ரெடி அம்மா வீட்லயும் இதே தான் வச்சிருந்தாங்க. இங்க வந்து நான் இதே தான் வாங்கிட்டேன் ஹோம் சென்டர்ல. இதுவும் பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எல்லோ கலர், எனக்கு எல்லோ பிடிக்கும். பிளஸ் வந்து இது கியூட்டா இருக்கு, ஹேண்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். பட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, கிளீன் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கிளீன் பண்ணாலும் அழுக்கு ஒட்டிக்குது. இந்த சைட்லாம் ஆயில் வந்து இந்த இந்த மேலே இருக்கிறதுல ஆயில் ஒட்டி அது அப்படியே இங்கெல்லாம் கீழே வந்து எல்லா பக்கமும் ஆயில் ஆயிடுது. ஸோ எனக்கு இது பிடிக்கல, கிளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் இந்த ஆயில்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. அதனால சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி வச்சிருக்கா. அவள் என்ன சொன்னான்னா, நம்ம இந்த மாதிரி ஊற்றும் போது இதில் வந்து ஆயில் அந்தளவுக்கு கீழே வராது, நீ இப்படி ஊற்றிட்டு இப்படி எடுத்துரு டக்குன்னு அப்படின்னு சொன்னா. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நான் இங்கே வாங்கின பொருட்கள். இந்த கடையோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த கடை ஓனருக்கு பார்த்தீங்கன்னா 2 பசங்க இருக்காங்க. ஆனாலும் வந்து கடையை மேனேஜ் பண்ணிட்டு, குழந்தைங்களையும் மேனேஜ் பண்ணிட்டு, கடைக்கு வந்து ஒர்க்கர்ஸ்லாம் போடல, அவங்க தான் எல்லாமே பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு உமன் வந்து தனியாக வந்து எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களை சப்போர்ட் பண்ணணும். ஸோ என்னோட சப்போர்ட்டை காமிக்கிறக்காக தான் நான் வந்து தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் டெடிக்கேட்டடாக அவங்களுக்காக. இது வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது, அவங்களுக்கு நம்ம சேனல் பற்றி தெரியாது. நான் ஜஸ்ட்டு போனேன், நான் வாங்கிட்டு வந்தேன். அவங்க மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங்கான உமன் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இது வந்து கொஞ்சம் ஐட்டம் தான் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் டெடிக்கேட்டட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், உங்க எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். இந்த ஷாப்போட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. பாய்.